வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரியில் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட மூன்று தமிழக வாலிபர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ₹20 லட்சம் மதிப்பிலான 17 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் துணை ஆய்வாளர் ரமேஷ் தலைமையிலான காவல்துறையினர் சாரம் அவைத்திடல் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்த மூன்று பேரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். சந்தேகம் அடைந்த காவல்துறையினர் அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை செய்ததில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வரதராப்பள்ளியைச் சேர்ந்த சிவக்குமார், வேலன் மற்றும் போச்சம்பள்ளியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பதும் அவர்கள் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் என்பதும் தெரியவந்தது. மேலும் லெனின் வீதியில் உள்ள பேக்கரியில் தங்கி வேலை செய்து வருவதும் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக முத்தையால்பேட்டை, உருளையன்பேட்டை, கோரிமேடு, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை உட்பட பல்வேறு பகுதிகளில் இரவு நேரங்களில் மோட்டார் சைக்கிள்கள் திருட்டில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சுமார் ₹20 லட்சம் மதிப்புள்ள 17 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே அவர்கள் சாரம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் திருடும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லையனூரில் மாமூல் கேட்டு நாட்டு வெடிகுண்டு வீசிய ரவுடியை காவல்துறையினர் கைது செய்தனர். வில்லையனூர் அடுத்த ராமநாதபுரம் பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் பாட்டில்கள் தயாரிக்கும் கம்பெனி உரிமையாளர் வெங்கடேசனை காலப்பட்டு சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த ரவுடி சுகன், சென்னை ரவுடி சரத் ஆகியோர் மாமூல் கேட்டு மிரட்டினர். சரத் பாக்கெட்டில் இருந்த நாட்டு வெடிகுண்டை எடுத்து வீச முயற்சித்தபோது தவறி கீழே விழுந்து பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதில் வெங்கடேசன் மற்றும் ரவுடிகள் சுகன், சரத் காயமடைந்தனர். சுகன், சரத் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். வெங்கடேசன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து புகாரின் பேரில் வில்லையனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். வெடிகுண்டு வீச்சில் காலில் காயத்துடன் காலப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ரவுடி சுகனை வில்லையனூர் காவல்துறையினர் கைது செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் இருவரிடம் ₹13,27,000 மோசடி செய்த சைபர் கிரைம் கும்பல் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவசந்திரன். இவரது வாட்ஸ்அப் எண்ணில் பிரதமர் மோடி கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் கடன் பெறலாம் என்ற விளம்பரம் வந்தது. அப்போது ₹10 லட்சம் லோன் தருவதாகவும் அதற்கு முன்தொகை என கட்ட வேண்டும் என தெரிவித்தனர். அதனை நம்பி பல்வேறு தவணைகளில் மொத்தம் ₹1,52,000 மர்ம நபர் கூறிய ஜிபே அக்கவுண்டில் செலுத்தினார். ஆனால் லோன் கிடைக்கவில்லை. இதுபோல் கோரிமேடு பிரியதர்ஷினி நகர் பூத்துறை சாலையைச் சேர்ந்தவர் முத்துராஜ், தனியார் மருத்துவமனை ஊழியரான இவர் ஆன்லைன் வழியாக நீட் தேர்விற்கு உயிரியல் பாடத்திற்கு பயிற்சி கொடுக்க வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தார். இவரது வாட்ஸ்அப்பில் ஸ்ரீலேகா என்ற பெண் தொடர்பு கொண்டு ஆன்லைன் டிரேடிங் செய்ய அழைப்பு விடுத்தார். அதை நம்பி ஸ்ரீலேகா அனுப்பிய வங்கி கணக்குகளில் பல தவணையாக ₹11,75,000 பணம் முதலீடு செய்தார். ஆனால் லாப பணம் சேர்த்து திருப்பி செலுத்த கூறிய போது மர்ம நபர்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இது தொடர்பாக புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திருபுவனை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து சுமார் 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி திருபுவனை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கீர்த்தி வர்மன் தலைமையில் போலீசார் மதகடிப்பட்டு திருபுவனை திருவண்டார்கோவில் பகுதியில் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். திருவண்டார்கோவில் ஏரிக்கரை பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் அங்கு விரைந்து சென்றனர். அங்கு கஞ்சா பொட்டலம் விற்பனை செய்த கண்டமங்கலம் அடுத்த பள்ளித்தென்னல் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன், அன்பு செழியன், திண்டிவனம் அடுத்த வெள்ளிமேடு பேட்டை பகுதியைச் சேர்ந்த முகமது அர்ஷத் ஆகியோரை பிடித்து விசாரித்தனர். கல்லூரி மாணவர்கள் மற்றும் வடமாநில தொழிலாளர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததை ஒப்புக்கொண்டனர். இதனை அடுத்து மூன்று பேரையும் கைது செய்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர்.
மூவரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வீட்டை உடைத்து நகை திருடிய மர்ம நபருக்கு வலைவீச்சு. புதுவை வில்லியனூர் பிராம்னாள் வீதியைச் சேர்ந்தவர் தணிகாசலத்தின் மனைவி கலைவாணி, வயது 47. கணவரை இழந்த இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மூத்த மகளுக்கு திருமணமாகி சென்னையில் வசித்து வருகிறார். இளைய மகள் கல்லூரியில் படித்து வருகிறார். கடந்த 28ஆம் தேதி அன்று கலைவாணி தனது இளைய மகளை அழைத்து கொண்டு சென்னை சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று அவரது வீடு திறந்து கிடந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த எதிர் வீட்டுக்காரர் உடனே கலைவாணிக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். கலைவாணி உடனே புறப்பட்டு வந்து பார்த்தபோது கதவு திறக்கப்பட்டு கிடந்துள்ளது. வீட்டில் அலமாரியை திறந்து அதில் இருந்த ₹1,55,000 மதிப்பிலான நகைகள் காணாமல் போயிருந்தது. இது குறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம ஆசாமியை தேடி வருகின்றனர். ஆந்திர மாநிலத்தில் இருந்து லாரி மூலம் கஞ்சா கடத்தி வந்து புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கஞ்சா விற்பனை செய்த 4 பேர் கொண்ட கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து சுமார் 120,000 மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி திருபுவனை பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக திருபுவனை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த 4 பேரை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து 4 பேரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் ஆந்திரா மாநிலம் நெல்லூரைச் சேர்ந்த நவீன்குமார், சதீஷ், ஷேக் பாலு, ஆரவ் ஜேமஸ் என்பதும் பொருட்கள் ஏற்றி வரும் லாரியில் கஞ்சாவை மறைத்து எடுத்து வந்து புதுச்சேரியில் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் கைது செய்தனர். மேலும் சுமார் 120,000 மதிப்புள்ள கஞ்சா, 4 மொபைல் போன்கள் பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சிறப்பாக செயல்பட்ட திருபுவனை காவல் நிலைய போலீசாரை சட்டம் ஒழுங்கு பிரிவு SSP நாரா சைதன்யா வெகுவாக பாராட்டினார். புதுச்சேரி திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தலைமையில் காட்டேரிக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா மற்றும் போலீசார் குமாரபாளையம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக ஒரே மோட்டார் பைக்கில் வேகமாக வந்த 3 பேரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் ஒருவர் தனது உடையில் பட்டா கத்தி ஒன்றை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் காட்டேரிக்குப்பம் போலீஸ் ஸ்டேஷன் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அதில் சந்தை புதுக்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கோகுல், வயது 21, அதே கிராமத்தை சேர்ந்த நாகராஜ், வயது 24, மற்றொரு நபர் தமிழக பகுதியை சேர்ந்த சிறுவர் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் திருவண்ணாமலை பகுதியில் இருந்து திருடி வந்தது என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து மேலும் 3 மோட்டார் பைக்குகள், பட்டா கத்தி உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் சாலையில் தகராறில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்ட SP வம்சித ரெட்டியை தாக்க முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள ஜீவா திரையரங்கம் முன்பு நேற்று மாலை திடீரென போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது முன்னால் சென்ற பைக் மீது கார் மோதியதில் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அவ்வழியாக சாதாரண உடையில் வந்த SP வம்சித ரெட்டி இரு தரப்பினரையும் தட்டி கேட்டதுடன் கலைந்து செல்லுமாறு கூறினார். அவர் SP என்பது தெரியாமல் 3 வாலிபர்கள் அவரை தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவலறிந்த பெரியகடை போலீசார் விரைந்து வந்து தகராறில் ஈடுபட்ட 3 பேரையும் பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விசாரணையில் வானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வசந்த், திவாகர், சதீஷ் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசை பணி செய்ய விடாமல் தடுத்தல், ஆபாசமாக திட்டுதல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஏனாம் சிறைக்குள் புகுந்து மர்டர் மணிகண்டனை கொலை செய்ய முயன்ற 12 பேருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
புதுச்சேரியில் கடந்த 2012 ஆகஸ்ட் மாதம் போலீஸ் காவலில் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட தேங்காய்த்திட்டு ஜெகன் என்பவர் நாட்டு வெடிகுண்டு வீசி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் புதுச்சேரியை சேர்ந்த ரவுடி மணிகண்டன் கைது செய்யப்பட்டு ஏனாம் கிளைச்சறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் ஜெகன் கொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக கடந்த 2013 ஆகஸ்ட் மாதம் 29 ஏனாம் சிறைக்குள் புகுந்த 18 கொண்ட கும்பல் சிறை வார்டரை கட்டி போட்டுவிட்டு மணிகண்டனை கொலை செய்ய முயன்றனர். அவர்கள் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த குற்றவியல் தலைமை நீதிபதி மோகன், குற்றஞ்சாட்டப்பட்டவர்களில் காட்டுக்குப்பம் மணிபாலன், குண்டுபாளையம் திவாகர், நாகை பெருங்கடம்பனூர் பிரகாஷ், ஜெகன் சுசைராஜ், விஜயகுமார், பாஸ்கர் வைத்தியநாதன், வெங்கடேசன், காரைக்கால் சிவா, பாக்கியராஜ், மூலகுளம் ஜே ஜே நகர் பிரகாஷ், அமுதன் ஆகிய 12 தலா 7 சிறை தண்டனையும் தலா ரூபாய் 6,500 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். சதீஷ், சிலம்பரசன், விஜயகுமார் ஆகிய இருவரும் இறந்துவிட்டனர். மீதமுள்ள அஸ்வின், கருணா, வெள்ள சங்கர், பல்லா சுரேஷ் ஆகியோர் விடுவிக்கப்பட்டனர். இதையடுத்து 12 காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் அரசு தலைமை குற்றவியல் வழக்குரைஞர் ராஜு ஆஜரானார். அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள வீட்டில் தையல் இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை திருடிச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்த அபிஷேகப்பாக்கம் அம்பேத்கர் வீதியை சேர்ந்தவர் இளவரசு. இவருக்கு திருமணமாகி மனைவி, மகன், மகள் ஆகியோர் உள்ளனர். இளவரசு அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஒப்பந்த ஊழியராக பணி செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு அனைவரும் உணவு சாப்பிட்டுவிட்டு வழக்கம் போல் வீட்டில் படுத்து உறங்கியுள்ளனர். காலையில் எழுந்து பார்த்தபோது வீட்டில் இருந்த பெரிய பித்தளை ஆண்டா, 2 தையல் மிஷின், சென்ட்ரிங் வேலைக்கு பயன்படுத்தப்படும் இரும்பு ராடு, கட்டிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்கள் திருடு போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அக்கம் பக்கத்தில் விசாரித்தும் எந்த தகவலும் தெரியாத நிலையில் இது குறித்து இளவரசு தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் சிறுமியை வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் வன்புணர்வு செய்த ரவுடிக்கு 10 சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த 16 சிறுமி கடந்த 2018 December 9 வீட்டிலிருந்து மாயமானார். அவரது பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அரியங்குப்பம் காவல்துறையினர் கடத்தல் பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் 4 கழித்து சிறுமி வீடு திரும்பினார். அவரை விசாரித்ததில் அரியங்குப்பம் ராம்சி நகர் ரவுடி ராஜ் என்கின்ற ரமணா சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி வில்லையனூர் உத்தரவாகினி பேட் பகுதியில் உள்ள நண்பரின் வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் வன்புணர்வு செய்தது தெரியவந்தது. அதன் பேரில் அரியங்குப்பம் காவல்துறையினர் ரவுடி ரமணாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர் மீது காவல்துறையினர் போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கை விசாரணை செய்த நீதிபதி சோபனா தேவி தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றம் சாட்டப்பட்ட ராஜ் என்கின்ற ரமணாவிற்கு போக்சோ பிரிவில் 10 கடுங்காவல் தண்டனை, சிறுமி கடத்தலுக்கு 3 கடுங்காவல் தண்டனையும், சட்ட விரோதமாக அடைத்து வைத்ததற்கு 2 கடுங்காவல் தண்டனையும், ₹4,000 அபராதம் விதித்தும் தீர்ப்பு கூறினார். சிறை தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்கவும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ₹4,00,000 இழப்பீடு வழங்க அரசுக்கு உத்தரவிட்டார். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.